அண்டர் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த குடிச்ச நாள் அவங்க டிரைவ் பண்ணும்போது சில வருஷத்துல ஆண்டத்தில் இந்த மாதிரி அவங்கள ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த வருஷம் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா ஜீரோ ஃபெட்டாலிட்டி நைட் நம்ம ஒரு ட்ரை பண்ண போறோம் இந்த வருஷம். இதுக்காக குறிப்பிட்ட சில கட்டுப்பாடு இருக்கும். அதுல காமராஜர் சிலை பொறுத்தபடி ஆர்பிஐ சப்வேல இருந்து வார் மெமோரியல் ஓட்டி அப்படி தொடர்ந்தவங்களுக்கு லைட் ஹவுஸ் வரைய நம்ம சாயந்தரம் ஒரு 8 மணிலிருந்து அந்த அங்கே வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பணம் மாட்டோம். ஒரு 7 மணிலிருந்து கட்டுப்பாடு ஆரம்பிச்சிருவோம். 8 மணிக்கு மேலே மொத்தம் எல்லா வண்டி ரிமூவ் பண்ணிட்டு வர வண்டி ஆள் வரவில் இருக்கவங்களுக்கு தனியா இடம் கொடுத்துருவோம். பிரஸ் ரிலீஸ்ல எங்கெங்க வண்டி பார்க் பண்ணலாம், வால்ஜா ரோடு வர ரோட்ல எங்கெங்க இடம் இருக்கும் கொடுத்துருவோம், அங்கே வண்டி பார்க் பண்ணிக்கலாம் பாதுகாவங்க. அதில் காமராஜர் சிலையில மொத்தமா பிளஸ் சர்வீஸ் ரோட்ல மெரினால அந்த வண்டி பார்க் பண்றதுக்கு அனுமதி இருக்காது. அதே மாதிரி இல்லியட்ஸ் பீச்ல 6th Avenue நோக்கி அங்கே நம்ம வண்டியெல்லாம் பண்ண மாட்டோம், பிளாக் பண்ணிவிடுவோம். 7 மணிக்கு மேலே இருக்கிறத வண்டி கிளியர் பண்ணிட்டு 8 மணிக்கு மேலே மொத்தமா அங்கே ஒரு கண்ட்ரோல் இருக்கும். அவங்களுக்கு அங்கே நம்ம ஒரு பிரஸ் ரிலீஸ்ல எங்கெங்க வண்டி பார்க் பண்ணலாம் அதை நம்ம தெளிவா கொடுக்க போறோம். இதே நேரத்தில் டிராபிக் பொறுத்தபடிய ஒரு இந்த வருஷம் கூடுதல் நம்ம ஒரு ஆர் பிளஸ் மொபைல் சர்வலன்ஸ் கேமரா வைக்க போறோம். நம்ம பெட்ரோல் வெஹிக்கல்ஸ்ல மொபைல் சிசிடிவி அந்த கேமரா வச்சுட்டு சர்வலன்ஸ் பண்ண போறோம். ஏஎன்பிஆர் நம்ம நம்பர் பிளேட் ரீடர் கேமராஸ் கூட அதை நம்ம பண்ண போறோம். 28 நம்ம பிக்ஸ்டு ஏஎன்பிஆர் கேமரா வைக்க போறோம். 53 சிசிடிவிஸ் அண்ட் வெஹிக்கல்ஸ் அதை வச்சுட்டு அதை நம்ம மானிட்டர் பண்ண போறோம். முக்கியமா இடத்துல எங்க எங்க அண்ணா ரோட்டரி இந்த மாதிரி உங்களுக்கு அண்ணா ரவுண்டானா பிளஸ் நம்ம இவிஆர் சாலை அந்த பக்கமா காந்தி சிலை அந்த இடத்துல நம்ம ஒரு விழிப்புணர்வுக்காக பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் கூட டாடா ஏஸ் இல்லை வேற பெரிய வண்டி ஹையர் பண்ணிட்டு அதில் வித் எலாபரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வாக்கி போறோம். இந்த வாட்டியும் பைக் ரேசிங் பொறுத்தபடியா இப்போ தொடர்ந்து நம்ம அந்த கட்டுப்பாட்டு போயிட்டு இருக்கு. இதுவரை மொத்தமா 360 வண்டி நம்ம சீஸ் பண்ணிட்டோம். 25ஆம் தேதி தொடர்ந்து நம்ம நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்கும், நாளைக்கு இருக்கும். 31ஆம் தேதினா ஒரு எல்லாருக்கும் வேண்டுகோள் கூட எச்சரிக்கை, தேவைப்பட்டால அவங்க தேவையில்லாத நம்ம இந்த மாதிரி ஒரு ரேஷ் டிரைவிங் பண்ணி நிறைய பொதுமக்கள் ரோட்ல இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை கூட வருவாங்க வித் தேர் சில்ட்ரன் வைஃப் உமன் வருவாங்க, அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிட்டு வேற ஆளுக்கு ஒரு இடைஞ்சல் கொடுக்கூடாது. அதை நம்ம வேண்டுகோள் கூட எச்சரிக்கை இருக்கு. ஸோ அதை குறிப்பிட்ட நம்ம என்போர்ஸ்மெண்ட்ல பார்க்க போறோம். அதே நேரத்தில் நிறைய செலிப்ரேஷன்ஸ்ல ரோடு சாலைகள் தவிர கூட ஹோட்டல்ஸ்ல பிளஸ் டெம்பரரி பிஆர் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க ஆள், அதில் செலிப்ரேஷன்ஸ் இருக்கும். அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு எல்லாமே வர்ச்சுவலி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம் எப்படி நடத்தணும். அந்த புத்தாண்டு பொறுத்தபடியே பொதுவான என்னென்ன விஷயம் நம்ம அங்கே அடிபட்டுறது அதை அட்ரஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாச்சு. எந்த இடம் இருக்கும்போது ஒரு 80% கெப்பாசிட்டி மேலே அவங்கள டிக்கெட் வித்தாது. சில நேரத்தில் அவங்க என்ன கெப்பாசிட்டி இருக்கு மேலே டிக்கெட் வித்துறாங்க. அட்வைஸ் கொடுத்துட்டோம், அது நம்மள கண்காணிப்பு வக்கி போறோம். ரெண்டாவது மைனர்ஸ் குறிப்பிட்ட இந்த இடத்தில் அவங்க லிக்கர் அலோவ் பண்றாங்க லைசன்ஸ் படிய, அங்கே 18 வயசு கீழே மைனர்ஸ் அவங்க அலோவ் பண்ணக்கூடாது. தே ஆர் நாட் சப்போஸ் டு பி தேர். அதை நம்ம நம்முடைய முஃப்தி டீம் இந்த வருஷம் நம்முடைய முஃப்தி டீம் குறிப்பிட்ட இடத்தில் ஒரு மூவிங் மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. எந்த ஹோட்டல்ல இல்ல எந்த அந்த மாதிரி ரீக்ரியேஷன் பிளேஸ்ல இந்த மாதிரி வயலேஷன் இருந்தாலும் அவங்கள நம்ம அந்த ஸ்டாப் பண்ண போறோம். அப்புறம் பார்த்தாலன்னா ஸோ அவங்கள ஐடி கார்டு செக் பண்ணி இதை உள்ள விடணும். குறிப்பிட்ட டைமிங்ஸ் அப் டு 1 o'clock கொடுத்துருக்கோம். சாயந்தரம் 6 மணிலிருந்து 1 o'clock கொடுத்துருக்கோம். ஸோ 12 மணிக்கு மேலே அவங்க வைண்ட் அப் பண்ண மாதிரி 1 o'clock உள்ள முடிச்சிருக்கணும். ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு நாள் எல்லாம் ட்ரக்ஸ் இந்த இடத்தில் ஏதாவது ஒரு விதமான போதை பொருள் இருந்தாலும் அதை நம்மளுக்கு இங்கே அனுப்பி வைப்போம். தகவல் வந்தால கொடுந்தா அந்த பார்ட்டி அங்கேயே நம்ம பழட்டு சீல் பண்ண போறோம் இந்த வருஷம். அவங்களுக்கு அடுத்து நம்ம இடத்தை பொறுத்தபடிய ஃபயர் சேஃப்டி அந்த ரெகுலேஷன்ஸ் கம்ப்ளையன்ஸ் பொறுத்தபடிய வாட்டர் பாடி இருந்தாலும் அவங்க ஸ்விம்மிங் பூல் இதை வச்சிருந்தாலும் அந்த பேரிகேடிங் பண்ணி எப்படி பண்ணோம் அதை சொல்லியிருக்கோம். நம்ம ஏசிஸ் அண்ட் டிசிஸ்
இன்னில இருந்தே திரும்பி வந்து அவங்க இடத்துக்கு போய் இதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அதை பார்க்க போறாங்க. இதை அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம், ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங் பொறுத்தபடி அவங்க ஒரு எவ்ரி ஹாஃப் அன் அவர்ல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணும், அவங்கள எச்சரிக்கை மாதிரி கூட ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி எத்தனை பேர் அங்கே பண்றாங்க பார்ட்டிசிபேட், யார் தேவைப்பட்டாலன்னா அவங்களன்னா ஒரு வேற ஆள் வச்சுட்டு தான் வண்டி ஒட்டியில் என்ன அவங்க வண்டியில் வீட்டுக்கு போகணும், ட்ரிங்க் பண்ணிட்டு குடிச்சிட்டு டிரைவ் பண்ணி வேண்டாம் தயவு செஞ்சு. அதான் மெசேஜ் அவங்க கொடுக்க போறோம், கொடுக்க சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட. இங்கே நம்ம இப்போ ஏசி டிசிஸ் போகும்போது பார்க்கும்போது அந்த பப்ளிக் இருக்கிற பிளேஸ்ல ஏதாவது ஒரு சிசிடிவி கவரேஜ் இல்லாமல் இருந்தாலும்னா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்க சிசிடிவி போட சொல்லுறதுனால உள்ள குறிப்பிட்ட சேஃப்டி ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் அது முக்கியம், ரொம்ப முக்கியம். அது அவங்களுக்கு சொல்லிட்டோம், ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும்னா அவங்கள அவங்க ஆள் வச்சு பார்க்கணும், நம்ம உடன் தகவல் சொல்லணும் சொல்லிட்டு. இது மாதிரி இருந்தாலும் ஏதாவது வயலேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம சிட்டி போலீஸ் ஆக்ட் பொறுத்தபடியே அங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இது இந்த வருஷம் நம்ம ஒரு கியூஆர் கோடு அதை நம்ம ரிலீஸ் பண்ண போறோம், அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்துட்டு கூட நம்மளுக்குள்ள இங்க முக்கியமான இடத்துல நம்ம பேரிகேடிங் செக் பாயிண்ட் போஸ்ட் இருக்கும், இன்னிலிருந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அந்த கியூஆர் கோட் ஃபிளையர்ஸ். அது எப்படின்னா அதை நம்ம ஊபர் டை அப் பண்ணிருக்கோம், நம்ம நிறைய கேட்டோம் நம்ம இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட அதில் ஊபர் அவங்க நம்ம கூட ஒரு டைப் பண்ணுக்கு வந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணனா நீங்க ஊபர் ஏற்கனவே ஆப் வச்சிருக்கீங்களான்னா நேரம் அவங்களுக்கு அந்த ஆப்ல ஃபர்ஸ்ட் லேண்டிங் பேஜ் எடுத்து கூட்டி போயிருவோம், புக்கிங் பண்ண பேஜ் கூட்டி போயிரும். நீங்க ஆப் இன்னும் லோட் பண்ணாம இருக்கீங்களான்னா உங்க ஆப்புக்கு கூட்டி போயிருவோம், நீங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ யார் இருந்தாலும் சப்போஸ் அவருக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா அவங்களை அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா அவங்கள ஒரு வண்டி ஊபர் பொறுத்தபடி ஹையர் பண்ணிக்கலாம். நம்மள போய் ப்ரமோட் பண்ணலையா, அவங்க வந்திருக்காங்க ஃபார்வர்ட் ஃபார் சேஃப்டி ஆஃப் சிட்டிசன்ஸ். சோ ட்ரிங்க் பண்ணி வண்டி ஓடக்கூடாது, அதாவது நோக்கம் நம்முடைய. ஆமா, இந்த கியூஆர் கோட் பாத்திருக்கீங்களா, இது எண்ணிக்கையில இருந்து நம்ம ஒரு ஃபிளையர்ஸ் போட்டிருக்கோம், ஒரு ஃபிளையர் கொடுங்க. கியூஆர் கோட் இது நம்ம அந்த ஃபிளையர்ஸ் மாதிரி போட்டுட்டு இன்னைக்கு நைட்ல இந்த வெஹிக்கிள் செக் பாயிண்ட்ஸ் நம்ம போட்டிருக்கோம், அங்கே வர வண்டி லேட் நைட் அவங்களுக்கு கொடுக்க போறோம். கூட இதே எல்லா ஹோட்டல்ஸ் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கே கொடுக்க போறோம். அவங்க அவங்க ப்ராமினன்ட் என்ட்ரி பிளேஸ் பிளஸ் அதர் பிளேசஸ் இருந்தாலும் அவங்க எவ்வளவு இன்வெர்ட் பண்ண முடியும், அவங்க கோஸ்டர்ஸ்ல இல்ல கிளாசஸ்ல இல்லைன்னா பிளேட்ஸ்ல எதை விட்டு போட முடியும்னா போட்டுருவாங்க. பட் அட்லீஸ்ட் என்ட்ரி பிளேஸ் முக்கிய மாநிலத்தில் கரெக்டா டிஸ்பிளே பண்ண மாதிரி சொல்லியிருக்கோம் அவங்கள்ட்ட. இதை நம்முடைய பொதுவான ஏற்பாடுகள் கூட இப்போ சில டைப் பண்ணிருக்கோம். நம்ம இப்போ எஸ்எம்எஸ் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கூட டைப் பண்ணிட்டு நம்ம இந்த ஒரு பொதுவான ஒரு ப்ராட்காஸ்ட் கொடுக்க போறோம் எல்லா சென்னை மக்களுக்கு ரிகார்டிங் சேஃப்டி மெசேஜஸ் நம்ம எஃப்எம் சேனல்ஸ் மூலியமா அவங்க மூலியமா அதை நம்ம இனியிலிருந்து சாயந்தரம்ல இருந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த விழிப்புணர்வுக்காக. தவிர அந்த ஊபர் சார்பாக அவங்க பண்ண போறாங்க, ஊபர் சார்பாக அவங்க ஒரு விழிப்புணர்வு பண்ண போறாங்க சேஃப்டி பொறுத்தபடி. இது நம்ம முக்கியமான ஒரு பாட்டுகள் புத்தாண்டு நைட் 31st நைட்டுக்கா. பண்ணிக்கலாம், ஆனால் நீங்க சப்போஸ் அந்த நேரத்துக்கு அங்க ஊபர் தேடுறீங்களா மொபைல்ல, உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண முடியலையா, இன்னும் ஈஸியா இருக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஊபர் இல்லையா யார்ட்டுன்னா அவங்களா கூட ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது உள்ளே போகும்போது சரி நாங்க பாட்டிக்கு போறோம் ஸ்கேன் பண்ணிட்டு போட்டுட்டு 2 மினிட்ஸ்ல ஊபர் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அவங்கள. இதா ஒரு டெஃபினிட்டி சொன்ன மாதிரி ஒரு யார் வச்சிருக்காங்க தேவை இருக்காது, பட் தேவைப்பட்டாலும் அவங்க ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் டக்குன்னு அந்த நேரத்துக்கு.
இல்லையா? இது நம்முடைய டிராபிக் ஆபீஷியல்ஸ் அவங்க ஐடியா கொண்டு வந்தாங்க, பட் நமக்கு ஒரு பார்ட்னர் தேவைப்படும். அதில் இதுக்கான நிறைய யோசிச்சுட்டு இருந்தோம். தென் டக்குன்னா இதை நம்ம கண்ட்ரோல் கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், பட் அங்கிருந்து திரும்பி அவர் கூப்பிட்டு கேட்டுட்டு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ அவர் தானா புக் பண்றதுக்கு ஈஸியான பெஸ்ட் விஷ் என்ன வழி இருக்கும், இதுக்காக இதை நம்ம சிஸ்டம் கொண்டு வந்தோம். நமக்கு நம்ம ஜிசிடிபி இன்டர்ஃபேஸ் கிடையாது. நாங்க கியூஆர் கோட் கொடுக்கறோம் இல்லையா, அங்கே மட்டும் ஜிசிடிபி லோகோ இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாங்க இது உங்களுக்கு ஹோட்டல் என்ட்ரன்சஸ், எஃப்எல் டு பார் லைசன்ஸ் என்ட்ரன்சஸ், அங்க பெரிய லெவல்ல இதை டிஸ்பிளே பண்ண சொல்றோம். ரெண்டு விஷயம் அந்த இல்லையே, ஒருன்னு நம்ம அடிக்கடி சொன்னா ஒரு அவேர்னஸ் வரும், சரிங்க நீங்க வரீங்களா, போகும்போது நீங்க குடிச்சிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்களான்னா ஒரு அளவுக்கு ஜாஸ்தி இருக்கு. நம்ம சட்ட பாட்டீங்கன்னா நீங்க வண்டி ஓட்ட வேண்டாம். எதுக்காக வண்டி ட்ரிங்க் பண்ணி ஓட்டும் போதே சில டைம்ல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு கடந்த வருஷத்தில் கூட. ஸோ இதை ஒரு ஃபர்தர் ஒரு ஸ்டெப் அடுத்து வர வரை நம்ம பாலிஷ் பண்றது வாய்ப்பு இருக்கும். நம்ம அடுத்தல சப்போஸ் நம்மள ஒரு கண்ட்ரோல் ஓபன் பண்ணி ஒரு இதை மாதிரி டைரக்ட் பண்ணிருக்கதான் பார்ப்போம். இந்த வருஷம் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கோம். கழகர்களே கூட்டுறதுக்கு தடை கிடையாது, ஆனால் முக்கியமான கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் டெபினெட்டா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ண போறோம். அதே ரிக்வெஸ்ட் நம்ம எல்லா பிஆர்ல கொடுத்துருக்கோம். ஸோ தடை இல்லாதனால ரொம்ப கூட்டம் வந்துருச்சு மாதிரி நம்ம எதிர பார்க்கும்போது வாட்ச் டவர்ஸ், போலீஸ் பூத்ஸ் இதை அரேஞ்ச் பண்றோம். அங்கே குதிரைப்படி கூட நம்ம அங்கே ரெடி பண்றோம். கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் கூட வச்சுட்டு நம்ம லைஃப் சேஃப்டிக்கு அரேஞ்ச் பண்ண போறோம். டிராபிக் பார்க்கிங் பொறுத்தபடியே டீடைல்ட் பிரஸ் ரிலீஸ் போட்டுட்டு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க போறோம். இப்போ பாத்தீங்களான்னா நமக்கு கமராக சாலை பொறுத்தபடியே இது சுவாமி சிவானந்த சாலை, வால்ஜா சாலை, பாரதி சாலை, பிடபிள்யூடி ஆபீஸ் ரோட், குயிக்ஸ் மாரிக் காலேஜ் கேம்பஸ் வர வரை அதுக்கப்புறம் கிடையாது. இது நம்ம இடம் கொடுக்க போறோம் அவங்க பார்க்கிங் பண்றதுக்கு, அவங்க பார்க்கிங் பண்ணிக்கலாம். அங்க ஒரு பாயிண்ட்டுக்கு தாண்டி எல்லாம் பண்ண மாட்டோம். ஃபார் சிம்பிள் ரீசன், அங்கே நடமாறாம இருக்கும் பப்ளிக் கூட. ரெண்டாவது அங்கே பார்க்கிங் பண்ணிட்டு ரொம்ப இடிஞ்சல் இருக்கும் எல்லாருக்கும் வரப்போறோம். இது ஏற்கனவே ப்ரீ கோவிட் டைம்ஸ்ல கூட அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம், சக்சஸ்ஃபுல் இருந்திருக்கு. பல எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும் போது அது கரெக்டா வந்திருக்கு நம்ம அதுக்கு. ஸோ அதே பார்க்கிங் நம்ம வைக்க போறோம் இந்த வருஷம் கூட. பிரஸ் ரிலீஸ் கொடுக்கும் போது தெளிவா உங்களுக்கு கொடுக்கறோம், நீங்களே கொடுக்கும் போது தெரிஞ்சிடும் பப்ளிக்கு. ரெண்டாவது நம்ம சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்ல இந்த போட்டுட்டு பெரிய லெவல்ல போட்டுட்டு எல்லாருக்கும் தெளிவுபடுத்த போறோம். பிரிட்ஜஸ் க்ளோஸ் பண்ண போறோம். பிரிட்ஜ் எல்லா பிரிட்ஜ் ஆல் ஃபிளைஓவர்ஸ் சிட்டி உள்ளே வில் பி க்ளோஸ் ஃபார் த நைட். பட்டாஸ் வெடிக்கிறதுக்கு நம்முடைய தடை கிடையாது. சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே இந்த ஃபெஸ்டிவல் இருந்தாலும் அதுக்கு அவங்க ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரெகுலேஷன் உள்ளதை பட்டாஸ் வெடிக்கணும். சென்னை பொறுத்தபடி அந்த 12 மணி அக்கம் பக்கம் தான் நடக்குது, பெரிய அந்த லெவலுக்கு சென்னையிலே இருக்காது. பட் அப்போ கூட அந்த நம்ம எச்சரிக்கையில நம்ம இன்க்ளூட் பண்றோம். அதில் சென்னை மாநகர காவல் ஆணையர் திரு சங்கர் ஜிவால் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த காட்சிகளை பார்த்தோம். அதில் குறிப்பாக புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு செய்யப்பட்டுள்ள இந்த கட்டுப்பாடுகள் குறித்தும் என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்களை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறது, அதை கண்டிப்பாக புத்தாண்டு கொண்டாடப்படக்கூடிய நபர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும், இன்னும் சில வாகன போக்குவரத்திற்கான சில நெறிமுறைகள் உள்ளிட்டவற்றையும் நேரலையில் பகிர்ந்து கொண்ட காட்சிகளை பார்த்தோம்.